अटवणी मुख्य विवर एक्सामे அது எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணோம் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ நான் வந்து ஒரு ஆன்சர் ரைட் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு ஆன்சர் அதுதான் நாங்க எடுத்துக்கிறோம் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாரு அதுதான் எடுத்துறோம் அதை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷனே போகுது வேல்யூஷன் உடனே எடுக்கிறது இல்லை இந்த ஒரு வாரம் பத்தின கழிச்சு வேல்யூஷன் எடுக்கிறாங்க அப்ப ஃபைனல் கீ ஆன்சர் அங்க போடுறோம் இல்லை போடுறதுக்கு சொல்றேன் நான் 2022 இந்த ஆனுவல் பிளான் படி सार्ज विवर टीएनपीएससी तेवर पगर्कोट सार्वज कर पगर्क नमोड़ तीर्व पेचर सत्या इनपल मार्च मद अवकाश பதிவுகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல ஏன்னா இந்த தமிழ் பேப்பர்ல 40% அப்படினு ஒரு குவாலிங் பேப்பரா தான் வச்சிருக்காங்க அதனால வந்துட்டுங்க இது வந்துட்டு இதுல எடுக்கக்கூடிய மார்க் எந்த விதத்திலையும் ஒரு போட்டி தேர்வரனுடைய தரவை பரிசீலி தீர்மானிக்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது தேர்வில் உதவி தாள் ஒன்று இருக்கும் தென் பொது தமிழ் தாள் ஒன்று இருக்கும் இதுல அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அவங்களுடைய தரவரிசை பட்டியல அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கு அந்த பொது அறிவு தாளில் எடுத்த மதிப்பெண்ணை மட்டும்தான் அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது தரவரிசை பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்களே அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா பொது ஆங்கிலம் படிச்சு வந்தவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது நீங்க அந்த ஜியோ கையில வச்சிருக்கீங்களா மேடம் பார்த்துதான் இப்ப படிச்சு உங்கள்ட்ட கேட்டேன் அந்த ஜியோ இல்ல ஜியோ கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி வலைதளங்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி தகவல்கள் வருது
சரி சரி இன்னொரு விஷயம் வந்து அதிக தேர்வர்களை கொண்ட தேர்வுகளும் நீண்ட கால திட்டமாக கணினி வழி தேர்வாக மாற்றப்படும் அப்போ இந்த முறைகேடுகள் எல்லாம் குறைக்கப்படும் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கா இப்ப கணினி வழி தேர்வாக நடத்தப்படக்கூடிய பல்வேறு மத்திய அரசினுடைய தேர்வுகள்ல முறைகேடுகள் நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இது ஒரு புதிய முறைகேடு வழியை உருவாக்கிடாதா இருக்கு மேடம் ஆக்சுவலா வந்து இந்த குரூப் போர் மாதிரியான தேர்வு இல்ல 20 லட்சம் பேர் பக்கமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த தேர்வை வந்துட்டு கணினி வழியா நடத்துறது அப்படிங்கறது வந்துட்டு இது சாத்தியம் இல்ல இதுல நிறைய முறைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உதாரணமா 2016ல முதல் முறையா பரீட்சாத்திய அடிப்படையில குரூப் டூ தேர்வை கணினி வழியில நடத்தினாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ எக்ஸாம் சென்டர்ல உங்களுக்கு ஒரே கம்ப்யூட்டர்ல 4 தேர்வர்கள் எழுதின தகவல் எல்லாம் வெளியே வந்துச்சு அப்ப எப்படி இருக்கும் பாருங்க 4 தேர்வர் ஒரே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு தெரியல அது தவிர உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் லோடிங் டைம் எடுத்துக்கிறது சர்வர் இஷ்யூஸ் பவர் ஃபெயிலியர் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய வருது இந்த கணினி வழியா நடத்தக்கூடிய இந்த முயற்சி ஒன்றும் புதியதல்ல 2016ஆம் ஆண்டு குரூப் டூ தேர்வுக்கு அதுவும் குறிப்பா மெயின் தேர்வுக்கு அப்செக்டிவ் டைப்ல இத முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதுல நிறைய புகார்கள் இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும் குரூப் போர் தேர்வு எல்லாம் வந்துட்டு கணினி வழியில நடத்துறதுக்கான முயற்சி அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும் இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கிறது டிஎன்பிசி தான் சொல்லுவோம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சத்யா